हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस एट्थ स्टैंडर्ड लीनियर इक्वेशन लेसन एक्सरसाइज 2.4 ला टेंथ सम ए मैन्स एज इज थ्री टाइम्स हिज सन्स एज 10 इयर्स अगो ही वाज 5 टाइम्स हिज सन्स एज फाइंड देयर प्रेजेंट एज இப்ப பாருங்க சன்னோட ஏஜ் அவருடைய ஃாதர் ஆர் மேன் சொல்றாங்க அதுல ஓகேவா இப்போ சன்னோட ஏஜ் நமக்கு தெரியாது x அது இவ மேனோட ஏஜ் வந்து என்ன சொல்றாங்க 3 டைம்ஸ் அதிகமா இருக்குது சோ 3x அப்ப தாத்தாவோட எப்படி எப்படி பார்த்தோம் அந்த சம்ல 10x னு பார்த்தோம் அதே மாதிரி இவங்களுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் x 3x அப்ப பையனை விட ட்ரிபிள் டைம்ஸ் அதாவது 3 மடங்கு அதிகமா இருக்காரு அப்பாவோட வயசு அடுத்து அவங்க என்ன க்ளூ கொடுக்குறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சோ -10 -10 ஓகேவா இவங்களோட ஏஜ் உடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து எப்படி இருந்திருக்காரு பையனுடைய 5 மடங்குக்கு சமமா இருந்திருக்காரு சோ இவரை வந்து 5 டைம்ஸ் பையனுடைய ஏஜ் வந்து 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா அப்பாவோட ஏஜ் கிடைச்சிருமா அதுதான் அந்த சம்ல கொடுத்திருக்க க்ளூ ஓகேவா சோ ஈக்குவல் டு இப்போ சம் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணியாச்சு ஓகே 3x 10 ஈக்குவல் டு இப்போ இந்த 5 இந்த பிராக்கெட் குள்ள கொண்டு வரப் போறோம் சோ 5x 50 ஓகே இப்போ x எல்லாம் ஒன் சைடு வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைடு சோ 3x -5x equal to -50 plus 10 ஓகே இப்போ மைனஸ் பெருசா இருக்கு சோ -2x equal to இங்கேயும் மைனஸ் பெருசா இருக்கு 40 சோ மைனஸ் ஆல ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணோம்னா 2x equal to 40 x equal to 40/2 equal to 20 x equal to 20 அதாவது பையனுடைய ஏஜ் வந்து 20 னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப அப்பாவுடைய வயசு என்னது 3 டைம்ஸ் சோ 20 மல்டிபிள் 3 60 அவருடைய ஏஜ் வந்து 60 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய வயசு 10 ஆக இருந்தபோது இவருடைய வயசு 50 ஆக இருந்திருக்கும் ஓகேவா சோ இவரை விட இவங்க வந்து 5 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்காரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் ஓகேவா 10 மல்டிபிள் 5 னா அப்பாவோட ஏஜ்க்கு சமமா ஆயிடுவாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 டைம்ஸ் இருந்தாரு இப்போ வந்து 3 டைம்ஸ் இருக்காரு அதுதான் க்ளூ ஓகே இத வச்சு இப்போ நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி அவருடைய ஏஜ் பிரசன்ட் ஏஜ் வந்து கண்டுபிடிச்சாச்சு சன் வந்து 20 ஏஜ் மேன் வந்து 60 ஏஜ் தட்ஸ் ஆல் ஓகே தேங்க் யூ